₹5 ஒரு முட்டை வாங்கி அந்த முட்டையை வந்து நம்ம உள்ளங்கையில் வச்சு கரெக்டாக உடைக்கிறவங்களுக்கு வந்து ₹5 கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடலான்னு போனோமுங்க. இந்த முட்டை யார் கரெக்டாக உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ₹5 கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழியில் ரெண்டு பசங்க உட்காந்தாங்க. அந்த பசங்களை கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றக்கானு கூப்பிட்டோம். ஸோ அந்த பசங்களும் கூப்பிட்டோன்னே வேகமாக வந்துட்டாங்க. ஸோ வந்ததை என்னங்க கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. தம்பி, இந்த முட்டையை வந்து நீங்கள் உள்ளங்கையில் வச்சு உடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ₹5 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ சின்ன பையனாக இருந்தாலும் நான் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லாமல் அந்த பையன் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டாரு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பையன் வந்து உள்ளங்கையில் வச்சு அவ்வளோ எவ்வளோ வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தாருங்க, ஆனால் உடைக்க முடியலை. அவருமே கண்ணை மூடிட்டு கஷ்டப்பட்டு உடச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாரு, ஆனால் முடியலைங்க. சரின்ட்டு அடுத்ததாக இந்த தம்பிகிட்ட கேட்டோம், தம்பி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டோம். சரி நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா முட்டையை கரெக்டாக வந்து உள்ளங்கையில் வச்சு நல்லா அமைக்கி பார்த்தாரு, அவனாலையும் உடைக்க முடியலை. சின்ன கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் தம்பி அப்படின்னு சொன்னோம், என்னால் முடியலைங்க அப்படின்ட்டாருங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே சின்ன பசங்களாக இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஆனால் முடியலை. ஸோ இதுக்கு அடுத்ததை பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தம்பி வராப்பில், நம்ம அவரை கூப்பிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த தம்பியுமே நம்மளை நோக்கி தான் வந்தாப்பில். வந்தோடனே இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்டாப்படி, தம்பி இந்த முட்டையை நீங்கள் கரெக்டாக உள்ளங்கையில் வச்சு உடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ₹500 காசு தரேன் தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரிங்கன்னு சொல்லிவிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அந்த கையில் இந்த முட்டையை கொடுங்க அப்படின்டாப்பில. சரி முட்டையை கொடுத்தா அந்த முட்டையை கொடுக்குன்னு பார்த்தாப்பில், இந்த முட்டையை எவ்வளோக்கு வாங்கினீங்கனே அப்படின்னு கேட்டா அப்படி, நான் வந்து ₹5 வாங்கினேன் தம்பி அப்படின்னு சொன்னேன். சொன்னதுமே கீழே உட்காருக்கிட்டாரு. கீழே உட்காந்து கண்ணத்தில் சப்புன்னு அடிச்சுட்டா அப்படியே, எதுக்கு தம்பி அடிச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நம்ம நாட்டில் எத்தனையோ மக்கள் ஒருவேளை சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க, அது மட்டும் இல்லாமல் இல்லாத ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் சத்தான உணவு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நமது அரசு பள்ளியிலிருந்து அங்கன்வாடி வரைக்கும் இந்த முட்டையை வந்து இலவசமாக கவர்மெண்ட்டே கொடுத்துட்ருக்கு. நீங்கள் என்னடானா ஒரு ₹5 போட்டு முட்டையை வாங்கிட்டு வந்துவிட்டு அதை வேஸ்ட்டாக உடச்சி கீழே போட்டால் ₹500 தரமுட்டுறீங்க. இப்படி வேஸ்ட்டாக உடச்சி கீழே போடுற முட்டையை இல்லாத 4 ஏழை குடும்பங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களாவது சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்கள்ல. இந்த ₹500 இல்லாத 7 மக்களுக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க வயிறும் நிறையும் அவங்களுடைய மனசும் நிறையும் அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லிட்டாப்லங்க. தம்பி நாங்கள் செஞ்ச தப்பு தான் தம்பி, இனிமேல் இந்த மாதிரிலாம் சாப்பாடு பொருளை வேஸ்ட் பண்ண மாட்டேன் தம்பி, முடிஞ்சளவுக்கு 4 இல்லாத குடும்பத்துக்கு உதவி பண்ணுறேன் தம்பி அப்படின்னு சொன்னோடனே, உங்கள் பையில இருக்க ₹500 கொடுங்க அப்படின்னு கேட்டால் அப்படி, ₹500 வாங்கினதுமே போயிட்டு வாங்க அப்படின்ட்டாரு. ஸோ நாங்களுமே ஒரு மன வருத்தத்தோடு திரும்பி வந்துட்டோம். பார்த்து நாங்கள் வந்துருக்கும்போது அடுத்த ஒரு குரல் கேட்டுச்சு, பிரதர் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாப்புல. போனதுமே என்ன தம்பி கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த ₹500 கொண்டு போங்க, இந்த ₹500 வச்சு 4 இல்லாத மக்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்புலங்க. இந்த பையன் ரொம்ப சின்ன பையனாக இருந்தாலுமே இந்த பையனுக்குள்ளே உதவி பண்ணுற மனத்தான்மை கண்டிப்பாக வந்து இருக்குதுங்க. நீங்களுமே இந்த மாதிரி உணவுப் பொருட்களை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, இல்லாத 4 ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவுங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.